ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் அக்ரிகல்ச்சருக்கு அப்புறமேலே இந்தியாவில் அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, இட்ஸ் நன் அதர் தென் அவர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அக்ரிகல்ச்சர் தான் நம்ம கண்ட்ரியோட பேக் போன் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. அக்ரிகல்ச்சரும் அக்ரிகல்ச்சரை சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க தான் வந்து இந்தியாவில் ரொம்ப பேர் இருக்கிறோம். அதுக்கு அப்புறமேல அதிகமாக இருக்கிறது நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தாங்க. ஸோ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா, உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்ருங்க. சரிங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை நம்ம பார்த்தோம், செகண்ட் ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிவிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இது எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4.5 கோடி மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குதுங்க டைரெக்டாக. இதே வந்து டெக்ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்டைல் சார்ந்த இண்டஸ்ட்ரி இது எல்லாமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 10 கோடி மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிங்க. ஸோ இதனால் வந்து நிறைய குடும்பங்கள் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இது ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு பற்றி நம்ம பேசணும். இதில் டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ கொடுக்குறாங்க டெக்ஸ்டைல் மூலியமாக இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டுமே பார்த்தீங்கன்னா 3.8 லட்சம் கோடி அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் வருஷம். அதே வந்து ஹோல் ஆஃப் தி மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 10 லட்சம் கோடி அளவுக்கு வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சரி, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து நம்ம பிற்பகுதியில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இது விஷயம் என்ன நமக்கு தெரிய வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம பியூஷ் கோயல் இருக்கார் இல்லைங்களா, சென்ட்ரல் மினிஸ்டர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, திருப்பூர் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹப் ஆஃப் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறோம், டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி 75 ஹப் நம்ம இந்தியாவில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, இது வந்து என்ன திருப்பூரை கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரியறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பூரை வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது பார்த்தோம்னா, இப்போ திருப்பூர் வந்து சென்னையிலிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நகரம், நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. திருப்பூரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 யூனிட்டுக்கு மேலே இருக்குது. இந்த 10,000 யூனிட்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா 600,000 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ 600,000 எம்ப்ளாயீஸுங்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 400,000 குடும்பம்னே கூட நம்ம நினச்சிக்கலாம். இல்லைனா அட்லீஸ்ட் பாதி கணக்கு வச்சா கூட 3 லட்சம் குடும்பங்களே கூட அதனால் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். சரிங்க, இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த திருப்பூர்லேருந்து ஒரு வருஷத்துக்கு நடக்கிற எக்ஸ்போர்ட் மட்டும் பார்த்தோம்னா 54.2%ங்க. அதாவது ஹோல் இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு மேலே எக்ஸ்போர்ட் வந்து திருப்பூருங்கிற ஒரு டவுன்லேருந்து மட்டுமே நடக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சரிங்க, இந்த 54.2%ங்கிறது வந்து ரொம்ப அதிகமான ஒரு நல்ல விஷயந்தான். இது இந்த திருப்பூரில் வந்து என்னெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஷர்ட்ஸு, அப்புறம் ஹொசரி ஐட்டம்ஸு, நிட்டட் கார்மெண்ட்ஸு, இதெல்லாமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம்னா இந்த ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிட்டு வருது அப்படின்னு நமக்கு தெரிய வருது திருப்பூரில். ஸோ திருப்பூர்லேன்னு இல்லை, ஹோல் இந்தியாவிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிட்டு வருது அப்படின்னு நமக்கு தெரிய வருது இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமேலே. ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2020 நம்ம கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த காட்டன் பர் கேண்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது காட்டனுங்கிறது வந்து இந்த பஞ்சு இருக்கு இல்லைங்களா, அந்த பஞ்சு வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு கேண்டி கேண்டியாக தான் செல் பண்ணுவாங்க. அது பார்த்தோம்னா 356 கிலோ வருங்க ஒரு கேண்டி, ஒரு பேல் மாதிரி இருக்கும், 356 கிலோ வரும் அந்த கேண்டி. எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா 355.62 கிலோ வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கேண்டி. அது வந்து 2020 ஜூனில் கிட்டத்தட்ட 37,000 ரூபா இருந்தது ஒரு ஒரு கேண்டி. இப்போது ஜூன் 2022 97,500 ரூபா அளவுக்கு வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து அப்படியே 2 மடங்கு மேலே அதிகமாயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த விலையேற்றத்தினால பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளுடைய ஃபினிஷ்டு கூட்ஸ் ஐட்டம்ஸோட விலையெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ அதனால் வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே கம்மி பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் திருப்பூரில். திருப்பூர்லாம் இல்லைங்க, ஹோல் ஆஃப் இந்தியாவிலேயே வந்து இதுதான் கன்சர்ன். அதாவது இந்த யான் இருக்கு இல்லைங்களா, யானோட விலையெல்லாம் வந்து கண்ணாபின்னான்னு ஏறிடுச்சு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யானோட ப்ரைஸ் மட்டும், அதாவது காட்டன் கேண்டியோட ப்ரைஸ் வந்து இந்த சிச்சுவேஷனில் இருக்குது, யான் இருக்கு இல்லைங்களா, அந்த யானோட ப்ரைஸ் வந்து ஒரு வருஷத்தில் மட்டும் 2021 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு வருஷத்தில் மட்டும் 112% அதிகமாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான விலையேற்றம். திடீர்னு ஒரு வருஷத்தில் 1.5 வருஷத்தில் இப்படி ஒரு ஜம்ப் ஆகுது அப்படின்னு சொன்னான்னா கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி வந்து ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எவ்வளோக்கு அளவுக்கு கம்மி பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா, 30% ஆஃப் தி ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குங்க.
ஸோ இந்தியாவில் வந்து 30% கம்மியாக இருக்குது. அதுவும் வந்து ரெண்டாவது அதிகமாக வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி 30% ஆஃப் த ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னான்னா, இது வந்து இந்தியா லெவலில் வந்து ரொம்ப உன்னிச்சு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, அதுதான் வந்து பிஎல்ஐ ஸ்கீம். இது வந்து முதலே கொண்டு வந்துட்டாங்க, இதை வந்து ரெண்டு கட்டமாக நம்ம வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. முதல் கட்டமாக பார்த்தோம்னா மேன்மேடு ஃபைபர் அண்டு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளியும் விட்டுட்டாங்க. இதுக்கு உண்டான அப்ளிகன்சியும் வந்து வாங்கிட்டாங்க. சரிங்க, இதுக்கு முன்னாடி பிஎல்ஐ ஸ்கீம்னா என்னன்னு பார்க்கலாம். பிஎல்ஐ அப்படின்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னா உற்பத்தி பண்ணணும்னாம உற்பத்தி பண்றதுனால கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து சில சலுகைகள்லாம் கொடுப்பாங்க. ஸோ சலுகைகள் கொடுக்கும் போது நம்மளோட ஃபினிஷ்டு கூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து விலை கம்மியாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம்குள்ள வர்றதான் பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து இனிஷியலாக நம்ம சொன்ன மாதிரி மேன்மேடு ஃபைபர்ஸுக்கும் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இது 1/1/2022 28/2/2022 வரைக்குமே வந்து அப்ளிகன்சி எல்லாம் இன்வைட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 67 அப்ளிகன்ஸ் உள்ளே வந்து கொடுத்துருக்குறாங்க, இதில் 61 அப்ளிகன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்கீமில் இருப்பாங்க அடுத்த 5 வருஷத்துக்கு. ஸோ இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது டோட்டல் அதாவது கவர்மெண்ட் இதுக்காக ஒழுக்கக்கூடிய நிதி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 10,683 crore. சரிங்க, இதனால வந்து இந்த 61 அப்ளிகன்ஸ் இருக்காங்க இல்லையா, 61 கம்பெனின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 61 கம்பெனியுமே வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக 19,100 crore அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டோட்டல் டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கும் 5 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா 185,000 crore அளவுக்கு டேர்ன் ஓவர் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இது வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு, டேர்ன் ஓவர் இவ்வளோ, கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பணம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இது எவ்வளோ வேலை வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2.4 lakh அளவுக்கு வந்து பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2.4 lakh வந்து ஒரு பெரிய அமௌண்ட், அதாவது டோட்டலாகவே பார்த்தோம் அப்படின்னா டைரக்டான எம்ப்ளாய்மெண்ட் வந்து 4.5 crore அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து 2.4 lakh வந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீம்னால வந்து வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இது ஒரு நல்ல மூவ் தான். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னான்னா நம்மளுடைய இந்த அப்பேரல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆன் அப்பேரல் கார்மெண்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடுத்த பிஎல்ஐ ஸ்கீமில் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்படி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, திருப்பூர் மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, ஒரு 30% ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது திருப்பூரில் மட்டுமே 600,000 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களோட வேலை வாய்ப்பெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் போது திருப்பூரில் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இன்னொரு ஆய்வு சொல்லுது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சிஏஜிஆர்னு சொல்லுவோங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரிட்டர்ன் சொல்லுவோம். இது திருப்பூரில் கடந்த 37 வருஷமாக எடுத்து பார்க்கும்போது இதோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 22.87%. ஸோ இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது சிஏஜிஆர் அப்படின்னு என்னென்னா நம்ம ஒரு ப்ரீஃபாக பார்த்துடலாம். அதாவது இப்போ ஒரு நம்ம 100 rupees இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை பார்த்தீங்கன்னா ஒரு 22.87 rupees வந்து அடுத்த வருஷம் சேர்த்து நமக்கு வருது. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 122.87 rupees 22.87% சேர்ந்து வரும். அப்படியே அது காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். ஸோ இப்படி காம்பவுண்ட் ஆகிட்டே போகுதுன்னா நாளடைவில் அதாவது இப்போ சொல்லக்கூடிய அந்த 37 வருஷத்தில் அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும் இல்லைங்களா. அப்படி க்ரோ ஆனது தான் வந்து திருப்பூர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இன்னொரு டேட்டா கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாமே, நமக்கு ஈஸியாக புரியும். நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய உச்சம் தொட்டு இருக்கிறவர் வந்து வாரன் பஃபெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. வாரன் பஃபெட்டுடைய சிஏஜிஆர் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுங்களா, 19.1% சொல்கிறோம் இப்போ. ஸோ 19.1% சிஏஜிஆர் பண்ண வாரன் பஃபெட் அவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்காரு. திருப்பூரில் 37 வருஷத்தில் 22.87% சிஏஜிஆர் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அந்த ஆய்வில் சொல்கிறாங்க. ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர், அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி 30% அவங்களோட ப்ரொடக்ஷனை இந்த 1.5 வருஷத்தில் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னான்னா இது எதனால, யான் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறிடுச்சுங்க. அது அந்த காட்டன் பர் கேண்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதோட விலையும் பயங்கரமாக ராக்கெட்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாருமே வேலை வாய்ப்பு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ளே வந்து ப்ரொடக்ஷனை திரும்ப அதிகம் பண்ணணும். நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் சொன்ன மாதிரி 3.5 lakh crore இருந்து 10 lakh crore நாம் மாத்துறதுக்கு உண்டான வேலைகளெல்லாம் நம்ம பண்ணணும்.
ஸோ இது இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸும் அதிகமாகும், இது டைரக்டா நம்மளுடைய இந்தியன் ருபியோட அப்ரிசியேஷனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த வகையான மாற்று கருத்துமே இருக்க முடியாதுங்க. ஸோ இந்தியன் ருபியோட வேல்யூ இப்போ நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 79 ரூபா கிட்ட போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் உருவாக்கணும். அது டெக்ஸ்டைல்ங்கிறது வந்து இந்தியாவிலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிவிங் இண்டஸ்ட்ரி. இதை வந்து நம்ம நிஜமாலுமே கண்டு இந்த ஓனர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த பிஎல்ஏ ஸ்கீமை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும்னு யூஸ் பண்ணிட்டு இந்த யான் ப்ரைஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஃபினிஷ்டு கூட்ஸ் ப்ரைஸையும் கம்மி பண்ணி ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணாதான் நம்மளோட எக்கனாமி வந்து இன்னும் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும், நல்ல பவர்ஃபுல்லான எக்கனாமியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் நரேஷ் அண்ட் யூ. ஹாவ் அ கிரேட் டே.